Hello friends, welcome to Godi Kitchen. In our kitchen, we have all the food chicken biryani. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாகவும் 100 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க குக்கர் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கர் வந்து 750 கிராம்ஸ் ரைஸ் அதுக்கப்புறம் 750 கிராம்ஸ் சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகவும் 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணியில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியவும் 7 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்குறப்ப பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பிரியாணிக்கு மிளகாத்தூளோட காரத்தை விட பச்சை மிளகாவோட காரம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 6 பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதே போல் வெங்காயம் வதங்குறப்ப நல்லா மூடி வச்சு அந்த வாசம் வெளியே போகாமல் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, இது வந்து பத்தாது. இன்னுமே நமக்கு நல்லா வதங்கணும், அதனால் நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்க. அதே சமயம் வெங்காயம் கரிஞ்சிடவும் கூடாது, கசந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகி எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பவுடர் தான். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். 750 கிராம்ஸ் அரிசிக்கு 750 கிராம்ஸ் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, இல்லைனா சிக்கன் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். கம்மியாக எடுத்திங்கன்னா பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். இப்போது சிக்கனை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 50 கிராம் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பில்லாத திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 50% குக் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்தாச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க அரிசி ஒரு கப் இருந்துச்சுன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் குக்கருக்கு சரியான அளவு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 750 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். இது கூட 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உப்பு வந்து நமக்கு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வர்றப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப கரிச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேணாம், ஹைட்டும் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே வந்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். எங்கள் வீடே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, ஒரு ரைஸ் கூட உடையாமல் எவ்வளோ குச்சி குச்சியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நமக்கு தம் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ நான் இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன் பார்த்திங்களா. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட எங்கள் வீடே மணக்க மணக்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்குது. நீங்கள் குக்கரில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கோடை கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்ப எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.